2016 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது சுறுசுறுப்பாக தங்கள் பணியை செய்து வருகின்றனர். பெரம்பலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பிரபாகரன் திடீரென அரசு பேருந்தில் பயணம் செய்தார். அவர் பேருந்தில் பயணம் செய்யும்போது பயணிகள் முகக்கவசம் அணியாமல் இருந்தனர். இதனை கண்ட அவர் உடனடியாக அவர்களுக்கு முகக்கவசம் வழங்கி கொரோனா ஒன்றும் போகவில்லை அம்மா, நீங்கள் முகக்கவசம் போட வேண்டும் என்று அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ஏராளமான இளைஞர்களும் புதியவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இவர்கள் மக்கள் பணி ஆற்றி வருவது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க என்ன? என்ன சார் புரியுது? என்ன சார்?